நடிப்பு கமல் சார் பார்த்து வருவோம். டைரக்ஷன்னா பாரதிராஜா, பாலச்சந்தர், பாலுமந்திர சார் இவங்களை பார்த்து வருவோம். ஆனால் எல்லாருக்குமே பாரதிராஜா சார் அந்த மோதிர கையில் ஒரு குட்டு வாங்கிட்டா பெரிய நடிகன் ஆகிடுவோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. யாரெல்லாம் அடுக்கி வச்சுருக்காரு அவர் அவருக்கு அப்படின்னு. ஆனால் நம்ம வரட்ட காலத்தில் அவரெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை, படம் அவரும் பண்ணலை. இந்த படத்தில் அவர் கூட நடித்தது வந்து ரெண்டு சீன் தான் எனக்கு, நானும் அவரும் காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தாலும் எங்கள் ரெண்டு காம்பினேஷன் ஒரு நாள் தான் ஷூட் எடுத்தோம், பெரிய காம்பினேஷன் இல்லை. ஆனால் நான் அவர் ஷூட்டிங் போதெல்லாம் கூட போய் இருந்துருவேன். அப்போது அவருடைய காலத்தில் படங்கள் எடுத்த எல்லா விஷயங்களையும் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பார். அவர் கண்டு ஒரு பயம் இருந்தது, ஒரு நான் அவ்வளோ பெரிய ஆள், பெரிய டைரக்டர், பேசுகிறதே பயப்படுவேன்னா அப்படி நான் உட்காந்து அப்படி கேட்டிருந்தேன். அப்படி ஒரு விஷயந்தான் இந்த படம் எனக்கு பெற்றுக் கொடுத்தது. அவருடைய இயக்கத்தில் நான் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன் ஒரு படம், அது வந்து அந்த படம் கிடச்சது காரணமே குரங்கு பொம்மை, அதுக்கு நீதிலன் தான் காரணம். அந்த படம் இல்லைன்னா எனக்கு அந்த அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காது. அந்த படம் பண்ணும்போது தான் அவரை பற்றி தெரிஞ்சுது. ஆனால் எனக்கு நான் ஆக்சுவலாக சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேள்வி தான் பட்டிருக்கேன், படிச்சிருக்க மாட்டேன், கேள்விப்பட்டிருப்பேன். ஐயோ அவர் வந்து அடிப்பார், கோவப்படுவார், அப்புறம் காசு கொடுக்க மாட்டார், அது இப்படிலாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களுங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி ரொம்ப ஒரு கட்டம். இந்த குற்றமே தண்டனை படம் பண்ணிவிட்டு எனக்கு காசு ஒன்றும் இல்லை, அது பெரிய பணம் வரலை, காசு ரொம்ப கஷ்டப்பட்ட போது ஒரு ஒரு இடத்துல நான் காசை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், எனக்கு யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியல. நான் இதுவரை லைஃப்பில் நான் கடனே வாங்கினது கிடையாது, இந்த படம் பண்ணும்போது தான் கடன் வாங்கினேன். கடன் வாங்கி ரொம்ப அவஸ்தப்பட்டேன், எனக்கு இமீடியட்டாக நீ கொடுக்கணும் இல்லைன்னா போயிடும். என்ன கார் கீர் எல்லாத்தையும் விற்றுட்டேன், வீடு வீடு எல்லாத்தையும் விற்றாச்சு, ஒன்றும் இல்லை கையில் இப்போ காசு கொடுக்கணும். இப்போ அவர் கூப்பிட்றாரு படத்தில் நடிக்கணும்னு. நான் சரி காசு எப்படி கேட்குறது, அவர்கிட்ட என்ன கேட்குறது அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு இருந்தேன். அவர் போனோன்னே யோ இந்த மாதிரி பந்தியா நான் உனக்கு கதையை எப்படி சொல்கிறேன், இந்த இதான் கதை, சீன் பேப்பரை உனக்கு கொடுத்துட்றேன், நான் இவ்வளோ பணம் தரேன், ஓகே அப்படின்னு. எனக்கு அந்த பணம் அன்றைக்கி தேவை, தரேன் அப்படின்னா சரிங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இவ்வளோ தான் உனக்கு சம்பளம் அப்படின்னாரு, நல்ல சம்பளம், சரிங்க சார் நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னா, சாயங்காலம் உனக்கு செக்கும் அந்த பேப்பரும் கொடுத்துட்றேன்னு. உண்மையான விஷயம் என்னென்னா எனக்கு வந்து செக்கை வாங்கி பார்க்குறேன், சரி இவ்வளோ அமௌண்ட் பேசிட்டாரு, இந்த அமௌண்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் இவ்வளோ வரும், சரி இதை இப்போ இந்த கடன்காரங்க இப்போ அதை கொடுத்துட்டு இந்த படம் வந்து 20 நாளில் முடிச்சுடுங்கிறாரு, அப்போ காசு எப்படியா வாங்கி அதை கொடுத்துடலாம், இல்லைப்பா அந்த படம் பண்ணிகிட்ருக்கேன் அந்த காசை கொடுத்துடலாம் அப்படின்னு நான் இருந்தேன். ஈவினிங் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல, ஈவினிங் வந்தோன்னு செக் எடுத்து பார்க்குறேன், அவருக்கு என்ன பேசினாலும் ஃபுல் பேமெண்ட்டு ஒரே செக்கில் கொடுத்தாரு. நான் நடிக்கவே இல்லை, நடிக்க ஆரம்பிக்கவே இல்லை, அக்ரிமெண்ட்டும் இல்லை, முழு சம்பளத்தையும் ஒரே செக்கில் கொடுத்தாரு. எனக்கு என்ன தப்பாக எழுதிட்டாரோன்னு ஒரு டவுட்டு, என்ன தப்பாக ஏதோ எழுதிட்டாங்களா என்னென்னு அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சார், ஆமாம் அதான் சொன்னேன் அப்படின்னு, இல்லை அதுதான் இருக்காமல் அதான் அவ்வளோதான் அப்படின்னு. எனக்கு அன்றைக்கே அந்த கடனும் ஒரே செக்கில் நான் அந்த கடனே அடைச்சேன். காசு வந்து அவர் எனக்கு அப்போ காசு தர மாட்டாங்க, ஐயோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஃபுல் பேமெண்ட்டை கொடுத்தாரு, சீன் வச்சார், அங்கே போய் நடிக்க ஆரம்பித்தோம். நடிக்க ஆரம்பித்த போது தான் இவர் பிரமாதமான டைரக்டர் அப்படிங்கிறது, பிரமாதமான சீட்டர், பிரமாதமான சீட்டர். என்னென்னா ஒரு சீன் ஒரு ஒரு இடத்துல நடக்குது, இந்த இடத்துல நடக்குது, அந்த சீனை எடுத்துருவோம், படம் கட் பண்ணி பார்த்த அப்புறம் ஒரு ரெண்டு ஷார்ட் தேவைப்படும், அப்போ அதுக்கு வந்து திருப்பி அதே இந்த அரங்கத்தில் இந்த நான் இந்த இது இப்படி ஒரு சீனை எடுத்துட்டு இது பேக்ட்ராப்பில் இது பின்னாடி இருக்குது இது வேணும் அப்படிங்கும்போது நாளைக்கு இது இதுக்கு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் கொடுத்து எடுக்க முடியாது. என்ன பண்ணணும்னா அந்த கலரில் வந்து பின்னாடி வச்சு சீட் பண்ணி எடுப்பாங்க. இது எல்லா படத்துலையும் நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு 20 படமாக நடிக்கையில் அதை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சீனும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீட் பண்ணி எடுக்கிறது இருக்கு இல்லையா, வாய்ப்பே கிடையாது. நான் அவர்கிட்ட வியந்துட்டேன். அப்புறம் அவர்கிட்ட வந்து கல்லையும் நடிக்க வைப்பார் பாரதிராஜா சார், மண்ணையும் நடிக்க வைப்பார் அப்படின்னா. என்ன கல்லை, நான் கூத்துப்பட்டில் ஆக்டராக ட்ரைனராக இருந்து எடுக்கும்போது அது எப்படி கல்லையும் மண்ணையும் நடிக்க வைப்பார், என்ன அதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையால் பாரதிராஜா சார் நம்மளால் அது முடியும். என்னென்னா ஒரு ஷார்ட் வச்சேன்னா இவ்வளோ தான் அவருக்கு தேவை, ஒரு 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 செகண்ட்னா ஆ கட்டு அப்படி கட்டு அப்படின்னு. நம்ம நடிக்கிறோமா நடிக்கலையானே தெரியாது. பாரதிராஜா சார்கிட்ட நடிக்க வரலன்ட்டுன்னா அப்போ அவன் எப்பயுமே நடிகனாகவே முடியாது. பாரதிராஜா சார்கிட்ட வாய்ப்புன்றதை யார் வேணாலும் போய் நடிச்சிடலாம். அது நான் ரொம்ப பிரமிப்பாக இருந்தேன். இன்னொன்று அவர் வந்து பயங்கர குழந்தை, அவர் எல்லோரும் அடிப்பாப்புனா
நானும் ஏதாவது நான் செல்லமாக எனக்காவது ஒரு அடி விழுங்கணும், அவர் அடி வாங்குறதுக்கே வேலை இல்லை. அப்போ அப்படி அடி வாங்குற மாதிரி இருந்தால் இவங்க ஏதாவது சேட்டை பண்ணியிருக்கணும். ரொம்ப பிரமாதமான ஒரு இயக்குனர். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பாரதிராஜா சார் படம் நடித்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் நான் கூத்துப்பட்டில் கற்றுக்கிட்ட எப்படி இருக்கணும் அது மாதிரி பெரிய விஷயங்களை நான் அவர்கிட்ட நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு பெரிய பல்கலைக்கழகம், இப்போ அவங்க வந்து ஆக்டிங் ஸ்கூல் தொடங்கியிருக்காங்க, அது கரெக்டான விஷயந்தான். ஏன்னா அவ்வளவு திறமை, அவ்வளவு ஒரு திறமை, அவ்வளவு ஒரு ஆளுமை, பிரமாதமான ஒருத்தர். அவர் படத்தில் எனக்கு நடித்தது வந்து மிக மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு தகப்பன் மாதிரி அவ்வளவு ஒரு சின்ன விஷயமெல்லாம் டக்குன்னு இமோஷனாக எழுதுவேன். நம்ம ஒரு விஷயம் கேட்டாலும் அவ்வளோ பிரமாதமான ஒரு மனிதர். அப்படி ஒரு படம் கிடைக்கிறதுக்கு காரணமே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாம் காரணம் இந்த குரங்கு பொம்மை. இதில் அந்த டயலாக் வரும், உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல அப்படின்னு. அது ஆக்சுவலாக அது நான் எதுவும் இல்லை, இன்றைக்கி தான் அதை நான் பார்க்குறேன். நீ பார்த்தோன்னா அங்கே பேசினேன், உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு உன்னை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கலாம்ல அப்படின்னு குரங்கு பொம்மை பார்த்து சொல்லலாம். கண்டிப்பாக எனக்கே தெரியும் என் லைஃப் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெருசாக இருக்குங்கிறது. அவ்வளோ பிரமாதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் நிதிலன். நான் வந்து இவரன்னு ஏன் பேச கூப்பிடல, ஐயோ பாவங்க, அவர் நன்றி வரேன்னு சொல்லிட்டு காலையில் எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது, எல்லாரும் கேமராலாம் ஆன் பண்ணி கிளம்பிட்டாங்க. இவர் நன்றி வரேன்னு ஒரு கதை, நானும் விதார்த்தும் அந்த காலத்தில் அப்படின்னா அது யாருமே இல்லை. அவர் சரி நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், கேட்டீங்கள சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், நிப்பாட்டுறா யாருமே கேட்கலடா அப்படின்னா. ஆனால் அவன் வந்து ஃபுல் கதையும் சொன்னான், இருட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அவன் ஃபுல் கதையை சொல்லிட்டு இருக்கான். எத்தனை பேர் கேட்டது, நான் இன்னைக்காக அப்போ அவன் சொல்லுவான்னு கடைசியில் அவரை உள்ள விட்டு தயவுசெய்து அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கதையை கேட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். இது நான் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி கிடாயின் கருணை மனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். இன்றைக்கி அந்த படம் இவ்வளோ பெரிய பேர் எடுத்து இன்றைக்கி அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு முழு காரணம் பப்ளிசிட்டி இல்லை, உங்களுடைய பப்ளிசிட்டி தான், நீங்கள் கொடுத்த ஆதரவு தான். நிறையா பேர், ஏன்னா நான் மதுரையில் இருந்தேன், என்னால் அந்த பத்திரிகை நிகழ்ச்சிக்கு என்னால் வர முடியலை. ஏன்னா திடீர்னு ரிலீஸ்னதுனால எனக்கு அந்த படத்துலேருந்து ஷூட் பண்ணிவிட்டு வர முடியல, அது நிறைய ஆக்டர்ஸ் ஆகணும், பேசி பார்த்தா முடியல. ஒரு நாள் மட்டும் வந்துட்டு போயிட்டேன். அப்போது அங்கே நான் தியேட்டரில் போனபோது எல்லாம் உங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்து தான், எல்லாருமே உங்களுடைய ரிவ்யூஸை பார்த்து தான் வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இந்த படத்துக்கும் நீங்கள் தான் உங்கள் எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். அவங்கள கேட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.